பாத்தீங்களா, இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு நடுவில் அங்கே ஒரு பேச்ச மரம் வரும், வேற மாதிரி இருக்குல்ல. ஈஸியரில் இப்படி ஒரு லொக்கேஷனா? நீங்கள் கூப்பிட்டு அந்த லொக்கேஷனில் இது வந்து நல்ல லொக்கேஷனாக இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உள்ளே போப்பா, அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். என்ட்ரன்ஸே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பச்சை கிளி ஏய் வா, சூப்பரா இருக்குல்ல. இது பேர் என்ன தெரியுமா? மணிப்பூரா. தமிழ்நாடுபா? தமிழ்நாடு தான்பா, மணிப்பூராப்பா. மணிப்பூர்லப்பா, இது தமிழ்நாடுபா. பார், இது லவ் பேர்ட்ஸ். லவ் பேர்ட்ஸ்? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி புறாலாம் பார்த்தது இருக்கட்டும். நான் இதெல்லாம் ஏறி விளையாட்டமா? ஏன், அவங்க வந்து பசங்க விளையாடுறதுக்குன்னு வச்சுருக்காங்க. ஏன் உடைச்சிட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு போகணும்னு நினைக்கியவா? இதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவைகள், எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். ஸோ மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு நீங்கள் மாண்டேஜ்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், அரேபியன் கார்டன் கல்பாக்கத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். உலகே தெரியும், மெட்ராஸ்லேருந்து சட்ராஸ் இருக்கோம். மனுஷன் பாவம், அலைய விட்டு கூப்பிட்டு வந்து சிறப்பாக வீடியோலாம் எடுத்து கொடுத்துருக்கேன். செட்டா பையில, நாரப்பையில் மூஞ்சி மோனையும் பருக்கு. சாப்பிட எடுத்து கொடுத்தேன்னு சொல்லாத, எடுத்தோம், நீ வந்து வந்த. அப்படியா? ஏ, ஸ்கிரிப்டில் இல்லையே, அதெல்லாம் கிடையாது, இது செல்லாது. நான் தான் வந்தேன், நான் தான் உங்களுக்கு காமிச்சேன். சரி, சாப்பிட்லாமா? நீங்கள் தான் வாங்கி தருவீங்க, நீங்கள் தான் பண்ணி எல்லாத்தையும். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு யூ. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். நல்லா ஸ்கூல் புக்கில் கூட இத்தனை பேஜ் என்ன பார்த்துருந்தீங்க? மெனு கார்டில் இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு திருப்பி திருப்பி பார்த்தாலாம் வந்துட்டு கதிகாது. ஆ, பார்த்துட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ ஆர்டர் சொல்ல பார்க்கலாம். வேறு ப்ரோ, வாங்க ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிருங்க. சஷ்வாங் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, அப்புறம் வந்து மஷ்ரூம் மசாலா. ஸோ ஆர்டர் சொல்ல, நான் ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லுங்கள். இருக்கிற சூடு கண்டா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷ் ஃப்ரை தந்தூரி, ஓகே, அரேபியன் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி போட்டுருவோம், ஒரு மட்டன் பிரியாணி சேர்த்து போடுவோம். அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த குழம்பு, அப்புறம் இந்த நண்டு வறுவல், இறப்புக்கு, இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வேண்டாம். அப்புறம் ஃபினிஷிங் கிட்டா ஸ்பெஷல் ஃபுட் இருக்கு. வேற என்ன ஏண்டா, நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? உங்களுக்கு தெரியுமா, இந்த ஹோட்டலில் சீ ஃபுட் சூப்பராக இருக்கும். அப்படியா? ஹோட்டல் தானே சொன்னாங்க. இல்லை இல்லை, அந்த நாளாக ஒரு அப்படியே சீ ஃபிஷ் அப்படியே சாப்பிட்டு செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜூ வேறு மாதிரி சொன்னான். அப்படியே அதை பார்த்தோன்னு சாப்பிடலாம், முடியல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஆஹா, வேற லெவல். ஒரு முட்டையை கேக்கல தான் இந்த மாதிரிலாம் வச்சு பார்த்துருக்கேன். ஒரு முட்டையை கட் பண்ணி அதுக்கு நடுவில் செரிய வச்சு, அட 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 அட, கிரியேட்டிவிட்டி வேற லெவல். இவங்களோட இந்த வே ஆஃப் க்ரியேட்டிவிட்டிக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வந்து நான் சொல்லி தான் ஆகணும். அண்டு இதுதான் வந்து இந்த அரேபியன் கார்டனோட அரேபியன் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான். நல்லா சிக்கன் 65 போட்டு, மறுபடியும் சொல்கிறேன், என்னால் இதை சொல்லாமல் இருக்க முடியல. இந்த முட்டையை போட்டு, முட்டைக்கு மேலே வந்துட்டு இதை வச்சு, ஆஹா, சரி, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு. அதாவது இது எப்படின்னா, இந்த லவர்ஸ்லாம் வந்து லவர்ஸ் டேக்கு ரோஸ் கொடுப்பாங்கல்ல,
அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஒரு நான்வெஜ் வெரியன்லாம் வந்துட்டு ஏ இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கறது இதெல்லாம் நான்வெஜ் சாப்பிடாத என்கிட்ட இப்படி ஓவராக ரியாக்ட் பண்ணனா நான் எப்படி சாப்பிட முடியும் நான் வெஜிடேரியன் நான் நல்லது தான் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு அற்புதமான சூப்பர் டேஸ்டாக இருக்க ஒரு விஷயத்த நான் சாப்பிட வைக்க ட்ரை பண்ணுறேன் இது வெஜிடேரியன் நல்லாவே இருக்கு அப்படியா இது நான் வெஜிடேரியன் சூப்பராக இருக்கு சபாஷ் சரியான போட்டி பெரியாவளி சிக்கன் ஏன் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சில்லி பன்னீர் இதுவும் கலர்ஃபுல்லாக தான் இருக்குது சரி சியர்ஸ் எஸ் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும் வெஜ் ஐட்டம்னு நினச்சேன் இதுவும் நல்லாவே இருக்குது அப்படியா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கார் அப்படியா சூப்பராக இருக்கு அதுதான் சொல்கிறேன் வெஜ் ஐட்டம் சூப் நல்லாவும் இருக்குது வெரைட்டியும் நிறைய இருக்குது வெஜ் வெரைட்டி வாவ் சீரியஸாக சூப்பராக இருக்குது நிஜமா இஃப் யூ டோன்ட் மைண்ட் தேங்க்யூ ப்ளீஸ் ஏண்டா ஏண்டா மானம் கிட்ட போல முழு ஃபிஷ்ஷை அப்படியே மசாலாவில் போட்டு அதுக்கு முன்னாடி கட் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து மேலே அப்படியே பரபர பர பர பரப்புறேன்னு தூவி விட்டு மக்களே சீரியஸாக சொல்கிறேன் அல்டிமேட்டு வீடியோ காவியோ இந்த மாதிரிலாம் கட் பண்ணி கொடுத்துருக்க காவியம்லாம் சொல்ல உண்மையிலே டேஸ்ட்டு வேற லெவல் இதில் வெஜ் ஐட்டமும் நல்லாவே இருக்குது வெரைட்டியும் இருக்குது நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா யூ வில் என்ஜாய் இட் அண்ட் முக்கியமான மேட்ரு இந்த இடம் ஸ்பெஷலாக வந்துட்டு சீ ஃபுட்ஸ்க்கு தான் பாருங்கள் மீனை எப்படி வச்சுருக்காங்க ஓ மை காட் என்னால் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ண முடியல அப்படியே உள்ளே போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டான்ஸ் வருது சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்ல சாப்பாடு இல்லை வெயிட்டான சாப்பாடு மக்களே இந்த சைடு வந்தீங்கன்னா இதை மறக்காமல் செக் அவுட் நீங்கள் என்ன எப்படி சொல்லிருக்கீங்க இந்த சைடு வந்தீங்களா வந்து சாப்பிடுங்க இங்கே செம்மையாக இருக்கீங்க சென்னைக்கு மிக அருகில் அதனால் தாராளமாக வரலாம் ஆவே 200-300 கிலோமீட்டர் தாண்டி சென்னைக்கு மேலே கருங்கன்னு சொல்கிறேன் நான் ஒரு சின்ன சொல்கிறேன் நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க வணக்கம்